ஸ்வீட் கடை டாட் காம். இந்த தீபாவளிய திருநெல்வேலி ஹல்வா மற்றும் கருப்பட்டி ஸ்வீட்ஸ் அடங்கிய ட்ரெடிஷனல் ட்ரீட் கிஃப்ட் பாக்ஸோட கொண்டாடுங்க. அமெரிக்கா நாட்டின் புதிய அதிபரா தேர்வாயிருக்கும் ஜோ பைடன் அந்த நாட்டுல கொரோனா வைரஸ் தொற்றை எதிர்த்து போராட கொரோனா டாஸ்க் போர்ஸ் அப்படிங்கிற சிறப்பு மருத்துவ குழுவை அமைச்சிருக்காரு. இந்த குழுவுல நம்ம இந்தியாவின் ஈரோடு மாவட்டம் மேடக்குறிச்சி பகுதியை சேர்ந்த 45 வயசான பெண் டாக்டர் செலினா கவுண்டர் அப்படிங்கிறவங்களும் இடம்பெற்றிருக்காங்க. இந்த செய்தி ஈரோடு மாவட்ட மக்களுக்கு மட்டும் இல்லாம இந்திய மக்களுக்கும் பெருமை சேர்க்கிறதா அமைஞ்சிருக்கு. கடந்த 1966 ஆண்டு டாக்டர் செலின் கவுண்டரின் தந்தை ராஜ கவுண்டர் அமெரிக்காவின் போயிங் விமான தயாரிப்பு நிறுவனத்துல இயக்குனரா பணியாற்றிட்டு இருந்திருக்காரு. இதையடுத்து செலின் குடும்பம் அமெரிக்காவிலேயே குடியுரிமை வாங்கி அங்கவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜோ பைடன் அமைச்சிருக்கும் கொரோனா டாஸ்க் போர்ஸ் குழுவில் இடம்பெற்றிருக்க டாக்டர் செலின் உலக புகழ்பெற்ற ஒரு தொற்று நோய் நிபுணர். அது மட்டும் இல்லாம இப்ப நியூயார்க் பல்கலைக்கழகத்துல மருத்துவத்துறையில மருத்துவ உதவி பேராசிரியராகவும் முன்னணி தொலைக்காட்சிகள்ல மருத்துவ நிபுணராகவும் ஆய்வாளராகவும் தகவல்களை பரிமாறிட்டு இருக்காங்க. டாக்டர் செலின் கவுண்டர் ஏற்கனவே அமெரிக்கா அமைச்சிருந்த எபோலோ தடுப்பு குழுவிலையும் இடம்பெற்றிருந்தாங்க. இது தொடர்ந்து இப்போ கொரோனா வைரஸ் தடுப்பு குழுவிலையும் உறுப்பினரா நியமனமாயிருக்காங்க. செலின் கவுண்டரோட தந்தை நடராஜ் ஈரோடு மாவட்டம் மேடக்குறிச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய பெரியபாளையம் கிராமத்தை சேர்ந்தவர். இதனால அமெரிக்கா நாட்டுல செலின் கவுண்டர் ஒரு உயரிய பொறுப்புல வந்திருக்கிறது அந்த கிராமத்து மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்நிலையில செலின் கவுண்டர் எதுக்கு ட்விட்டர் பக்கத்துல இன்னும் ஜாதி பெயரான கவுண்டர் அப்படிங்கறத போட்டிருக்கீங்க அப்படின்னு தமிழர்கள் பலரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது தொடர்பா ட்விட்டர்ல அவங்க போட்டிருக்க பதிவுல என்னோட அப்பா 1970களில் அமெரிக்காவுக்கு குடிப்பெயர்ந்தாரு. நடராஜ் அப்படிங்கிறனோட தந்தை பேரை கூப்பிட அமெரிக்கர்கள் சிரமப்பட்டதுனால கவுண்டர் அப்படிங்கறத நான் வச்சுக்கிட்டேன். என் பெயரை நான் நீக்க மாட்டேன். அது என்னோட அடையாளம், என் வரலாறு அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து இவங்களோட பதில பார்த்து அதிர்ந்து போயிருக்கும் பலரும் ட்விட்டர் பக்கத்துல அவங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சு கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. சனம் வின் பண்ணிட்டாங்க. அது வந்து சொல்லிருக்காரு, நீ அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி தான் வின் பண்ண, காம்ப்ரமைஸ் பண்ண. எப்படி அந்த மாதிரி நீங்க சொல்லலாம்? இது ஏன் பூகம்பமா வெடிக்கல? நாங்க கேப்போம். அது மிஸ் ரம்யா பாண்டி, நீங்க ஒரு டர்ட்டி கேம் விளையாடிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் முக்கியமான கல்பிரேட் ஒருத்தர் இருக்காரு. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.